ஹலோ அன்பின் இனியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருமே நம்முடைய இளமை பருவத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இளமை பருவத்தில் நாம் எப்படி இருந்தோம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இளமை பருவம் எப்படி நம்ம அதை கடந்து போச்சுங்கிறதே தெரியாமல் அப்படி கடந்து போயிட்டுது. இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய இளமை பருவங்கிறது ஏதோ ஒரு கடந்த கால ஒரு கனவாக தான் இருக்கு. நம்ம அது நமக்கு திருப்பி வருமாங்கிற மாதிரி ஒரு கனவாக இருக்கு. இப்போ நீங்கள் இந்த கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாசகம் உண்டு, நீங்கள் மறுபடியும் குழந்தைகளாக மாறாவிட்டால் உங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் சொன்னால், பழையபடி நாம் வந்து அந்த சைல்டுஹுட்டுக்கு நாம் போகணும், அந்த குழந்தைத்தனமான நிலைக்கு நம்ம பழையபடியும் போகணும். அது சாத்தியமா? நீங்கள் மீண்டும் வந்து குழந்தையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் மீண்டும் குழந்தையாக மாற முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவங்க எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கு என்ன கவலை? இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷம் கூட இருக்கலாம், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். ஒரு 2 வயசு குழந்தை, 2 வயசுல 2.5 வயசு குழந்தை, அது ரெண்டு கன்னத்திலையும் இப்படி கை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாசகம் கீழே எழுதியிருக்கு. 2.5 வயசு குழந்தைக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அதனால் நமக்கு எவ்வளோ வினோதமாக அதை எட்டி பார்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி வாசகத்தை போட்டிருக்கிறாங்க. இப்போ அதே இது வந்து ஒரு 60 வயசுல உள்ள ஒருத்தர் படத்தை போட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? உமக்கு கவலையை விட எனக்கு அதிகம், 1000 கவலை, உமக்கு என்ன ஒரு கவலையாக இருக்கலாம், எனக்கு 1000 கவலை இருக்குன்னு சொல்லி நாம் சொல்லுவோம். கவலை இல்லாதவங்க யாருன்னு சொல்லுவோம். இப்போ அந்த கவலை இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? அப்படி யாராவது நம்ம சொன்னோம்னு சொன்னால் நம்மளை கூட விசித்திரமாக எட்டி பார்ப்பாங்க. அது எப்படி கவலை இல்லாமல் வாழ முடியும்னு சொல்லி, அது நடக்கக்கூடிய சாத்தியமா? இப்போ இதில் வந்து நம்முடைய எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஒரு 2 அமைப்போடு இருக்குது. ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்குது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னான்னு சொல்லி சொன்னால் மனோ ரீதியாக அந்த பிரச்சனையை நாம் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டோம், செயல் ரூபமாக ஒரு வகையில் தொடர்பு வச்சுக்கிட்டோம். செயல் ரூபமாக தொடர்பு வச்சுக்கிறதுனா என்ன, மனோ ரீதியாக தொடர்பு வச்சுக்கிறதுனா என்ன? இப்போ நம்ம வீட்டு வாசலில் பைக் அனுப்பாட்டி இருக்கோம், இந்த பைக்கை திடீர்னு சொல்லி யாரோ களவான்னு போயிட்டாங்க. இப்போ அந்த பைக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து அந்த கண்டுபிடிக்கிறத நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ஏதோ ட்ரேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து செயல் ரீதியான தொடர்பு, நம்ம பிரச்சனையோட செயல் ரீதியான தொடர்பு. மனோ ரீதியான தொடர்பு என்னன்னு சொன்னால், ஐயோ அருமையான பைக்கை கொண்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி, இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி மனசளவில் நம்ம வந்து ஒரு வேதனை அனுபவிக்கிறது வந்து மனோ ரீதியாக அந்த பிரச்சனையோட தொடர்பு வச்சுக்கிறது. இப்போ எல்லா பிரச்சனைகளுமே இப்படி சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒவ்வொரு பிரச்சனையோடையும் நம்ம தொடர்பு, ஒவ்வொரு பிரச்சனையுமே இப்படி 2 அம்சமாக இருக்கு. இப்போ இதில் வந்து நம்முடைய பிரச்சனைகளை வந்து நாம் எப்படி தீர்க்கிறது, அந்த பிரச்சனைகளில் உள்ள வேதனையை வந்து நம்ம எப்படி வெல்றது? ஏன்னா பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கிறதுனா வாய்ப்பே கிடையாது. பிரச்சனைகளே இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து ஒன்று காட்டுக்குள்ளே போகணும், இல்லைன்னா காட்டுக்குள்ளே போனாலும் கூட அங்கே ஒரு பிரச்சனை தொடர்ந்து வரும். நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான், தூக்க மாத்திரை போட்டு தூங்கினா ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த எலும்பும்போது பழைய பிரச்சனை வந்துடும். ஆனால் பிரச்சனைங்கிறது நம்மளை சுற்றி இருக்குது, பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
செயலளவில் நீங்கள் விடுபடணும்னு அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அதனுடைய தாக்கம், அதனுடைய ஃபோர்ஸ், அதனுடைய வந்து அதனுடைய மோசமான அம்சத்தில் வந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. நீங்கள் அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவீங்க. ஒரு சம்பவம், கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், இது உண்மையில் நடந்த சம்பவமா அல்லது கற்பனையானே தெரில. ஒரு பயணி, அவர் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளோட ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு 4 வயசு 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இவர் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தைகளும் வந்து சின்ன வயசு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த குழந்தைகளை என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் எல்லா சேட்டைகளையும் பண்ணுது, ஓடுது, சாடுது, அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இழுத்து போடுது, என்னெல்லாமோ தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. அது விளையாட்டுனா மட்டும், ஓடி விளையாட்டுனா மட்டும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு, தகப்பனார் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு, அப்புறம் ரொம்ப சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களால சகிக்க முடியல. என்ன, நீங்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா, இது உங்களுக்கு மட்டுமா தொந்தரவு, இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தொந்தரவாக இருக்க, நீங்கள் இப்படி வளர்க்கலாமா நீட்டு சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஃபாதர் வந்து சொல்கிறார், இப்போ இந்த குழந்தைகளை வந்து உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய என்னுடைய கடமை தான். நான் சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிடலாம், ஆனால் என்னால் நடந்துவிட முடியல. இப்போ நாங்கள் எங்கே பிரயாணம் பண்ணுறோங்கிறதே அந்த குழந்தைகளுக்கு சரியாக தெரியாது. நாங்கள் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம், உங்களோட சேர்ந்து நாங்கள் தான் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ உண்மையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தைகளுடைய தாயார், அதாவது என்னுடைய மனைவி, அவங்க வந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நார்த் இந்தியா டூர் போனாங்க. போன இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்க அந்த விபத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. உண்மையிலே அவங்க தொந்தரவு பண்ண தான் செய்யுது, எனக்கும் தெரிய தான் செய்யுது. ஆனால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்னங்கிறது, என்ன சொல்லி இது புரிய வைக்கிறது, என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரில. அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து மன்னிச்சுடுங்க, பொறுத்துக்கிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுவரைக்கும் அந்த பிள்ளைகளை வந்து அவங்க அப்படி பார்த்தாங்க, நாமளே 4 அடி கொடுத்துருவோமா அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நினச்சவங்களுக்கெல்லாம், இப்போ அந்த பிள்ளைகளை பார்த்தான்னு சொன்னால் இவங்களுக்கே ரொம்ப பரிதாபம், பிரச்சாதாபம் ஏற்படும். அந்த பிள்ளைகள் வந்து சேட்டைகளை குறைக்கல, அது அது பாட்டுக்கு ஓடு விளையாடு, அது இன்னும் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படும். அதுக்கு முன்னால் ரொம்ப ஆவேசமாக இருந்தாங்க, இந்த பிள்ளைகள் மேலே ஆவேசமாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க, பிரச்சனை ஒன்றும் தீரலை. ஆனால் சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை தீர்ந்து போச்சு, ஃபிசிக்கலாக தீரலை. ஃபிசிக்கலாக அதே இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து சால்வ் ஆயிட்டு. இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம், இப்போ இது வந்து இந்த சம்பவம் உண்மையான சம்பவமா கற்பனையான சம்பவம்னு தெரியல, உண்மையானதாக கூட இருக்கலாம். நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். ஆனால் நிதர்சனமாக நடந்த இன்னொரு சம்பவம், இது எனக்கு என்னுடைய எனக்கு நான் சம்மந்தப்பட்டது. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு லவ் அஃபேர், அது எப்படியோ என்னுடைய ஃபோன் நம்பர் அதுக்கு கிடச்சிருக்கு, என்னுடைய நூலை படிச்சதுமோ என்னதோ தெரில, ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிட்டி, ஒரு பெரிய சிட்டியில் உள்ள ஒரு பொண்ணு. இப்படி நான் ஒரு பையனோட பழகிட்டு இருந்தேன், அவன் என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான்.
ஆனால் இப்போ என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு ஒரே டென்ஷன், ஒரே பிரச்சனை, ஒரே மன நிம்மதியே இல்லை. எல்லாமே இழந்த மாதிரி ஒரு டிஜெக்ஷனாக இருக்குது. சூசைட் பண்ணிக்கலாமா நீ கூட இருக்குது. படுத்தா தூக்கமே வரல. நான் என்ன பண்ணனே எனக்கு தெரில. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ நான் இதை எப்படி, என்ன இந்த பிரச்சனையை நான் எப்படி சந்திக்கிறது? இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், ஏம்மா நீ வந்து அந்த பையன் மேலே நீ ஆசைப்பட்டது உண்மைதான், அந்த பையனும் உன்ட்ட பழகினது உண்மைதான், ஆனால் உங்களுக்கு திருமணம் எதுவும் ஏற்படலை, அதனால் உங்களுக்கு சட்டப்பூர்வமான எந்த பந்தமும் எந்த பிணைப்பும் கிடையாது. இப்போ அவனுக்கு வந்து சுதந்திரமாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அதை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய நிலையில் யார் இருந்தாலுமே இப்படி ஒரு மன வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். என்ன சொன்னால் உன்னுடைய எண்ணத்துக்கு அவன் துரோகம் அடைச்சிட்டான், அதனால் ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாது. இப்போ நீ இந்த வருத்தத்தை நீ என்ன பண்ணுறது, இந்த வருத்தத்தை ஏற்றுக்கிட தான் செய்யணும் சொல்லி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணேன். இப்போ இதில் என்ன, இப்போ இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அட்வைஸ் வந்து எந்த அளவுக்கு அதில் ரெலவெண்ட் அது. ஒருத்தர் வந்து கவலைன்னுட்டு வராங்க, நீ கவலைப்படுற நியாயம்தான்னு சொல்லி அவங்களுக்கு கவலைக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். நீ கவலைப்படுற ஒன்றும் தப்பு இல்லை, கவலைப்படுற கரெக்ட் நீ சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ இது ஒரு தீர்வாக அமையுமா? சரி, அதுவும் வேறு வழியில் நாம் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது நம்ம தான் சொல்கிறோம், வேறு வழியில்லன்னு சொல்லி அதுவும் ஏற்றுக்கிட்டது. அதை தவிர அதுவும் வேறு கேட்குறக்கு ஒன்றும் இல்லை, நாமும் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, சரதானே ஏற்றுக்கிட்டு. அப்புறம் மறுநாள் காலையில் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. இன்னைக்கு காலையில் இளமனிலிருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, என்ன காரணம்னே தெரில, இது எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னே தெரில, ஒரே ஆனந்தமாக இருக்குது. நான் எழுமனிலிருந்து ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன், இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரில என்ன சொல்லி கேட்டேன். இப்போ இது வந்து அங்கே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட கவலை தான், ஒரு அது உண்மையிலேயே ஒரு துயரமான சம்பவம் தான். அவன் வந்து அங்கே ஒன்று நான் அந்த பொண்ணை விட்டுட்டு நான் உன்னே கல்யாணம் பண்ணிடுறேன், அவளை டைவர்ஸ் பண்ணி உன்னே கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லி திரும்பி எல்லாம் வரல, அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஆனால் முந்த நாள் என்னன்னு சொன்னால் தூக்கமே வரலை, எனக்கு நான் சூசைட் பண்ணிடலாமான்னு இருந்தது வந்து இப்போ ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லுது. ஆனந்தமாக இருக்கிறவங்க யாராவது சூசைட் பண்ணுவாங்களா? கவலை இருந்தால் சூசைட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. இப்போ இதில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது, ஏதோ ஒரு சயின்ஸ், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு சயின்ஸ் இருக்குது. கவலைகள் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யுது, ஆனால் அதில் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணி இந்த, ஏன்னா அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. இப்போ நம்ம பைக்கு காணாமல் போச்சுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறது நம்மளால் முடியாமல் கூட போயிடலாம், கடைசி வரைக்கும் அந்த பைக்கை கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிடலாம். ஆனால் கவலைங்கிறது அது நம்ம கையில் இருக்கு. மனோரீதியான சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்கு. நம்ம முடிஞ்சால் அதிலிருந்து விடுபட்டுடலாம், முடியலைன்னா நம்ம அந்த கவலையோட கூட வாழலாம், அது நம்ம கையில் தான் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையை ஃபிசிக்கலாக சால்வ் பண்ணுறது முழுக்க முழுக்க நம்ம கையில் இல்லை, ஒருவேளை போலீஸுக்கருடைய உதவியினால தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா ஏதோ நம்ம லக்கியாக யாராவது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தெரிய நண்பர்கள் தகவல் கொடுத்து உன் பைக்கை அங்கே கண்டேன் இங்கே கண்டேன் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லி ஏதோ சான்ஸாக நமக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிலது கிடைக்காமலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே நம்மளால் பண்ண முயற்சிகளெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிற பொறுத்தளவில் முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது. இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து நாம் வந்து விடுபட்டுட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு நிலையில் நம்ம போயிடலாம். ஏன்னா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வானமாகும். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால்
ஃபிசிக்கல் பிரச்சனைகளுக்கு எத்தனையோ விதமான அணுகுமுறைகளில் தான் அதை தீர்வு பண்ணணும். சிலது தீர்வு பண்ணாமலே கூட போயிடும். ஆனால் சைக்கலாஜிக்கலான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான். இவன் சில இதில் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன நோய் இருக்கா அந்த ஒரே மாத்திரை போடுங்க, எல்லா நோயும் குணமாகுங்கிற மாதிரி சர்வ நோக நிவாரணின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா நோயும் குணமாயிரும் நீ சொல்கிற மாதிரி சர்வ ரோக நிவாரணின்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன மருந்து இருக்கு. இப்போ அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு தான் நாம் இந்த மீட்டிங் நம்ம போட்டோம். இப்போ இது வந்து அந்த மருந்துனா என்ன? இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனோ ரீதியான பிரச்சனைகள், நம்முடைய ஒரிஸ், இதிலிருந்து நம்ம விடுபடுறதுன்னா என்னங்கிறது வந்து ஒரே ஒருத்தர் தான் நல்ல முறையில் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். மற்றவங்கெல்லாம் வந்து அது சரியாக தெரிஞ்சுக்கிடல. அந்த அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தா அவர் தான் நம்ம ஞானிகள்னு நம்ம அவங்கள சொல்கிறோம். அந்த ஞானிகள் மட்டும் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். எப்படி பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வந்து அந்த ஞானிகள் தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதனால தான் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானிகளோட பின்னால் போய் ஐயா நீங்கள் தெரிஞ்சதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பின்னால் போகிறோம். இப்போ சில ஞானிகள் என்னன்னு சொல்லி சொன்னால், சா பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுறேன், நீ வா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என் மலைக்கு வா என் பின்னாலவான்னு சொல்லி நிறைய ஞானிகள் கூப்பிட்டுறாங்க. அதனால் பிறகு நம்ம ஞானிகளை கண்டும் பயப்பட வேண்டிய நிலைக்கு வந்துடும். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானம் கூட அதுவும் கூட ஒரு சயின்ஸாக தான் இருக்கு. எல்லாரும் பின்பற்றக்கூடிய, எல்லாரும் தெரிஞ்சிடக்கூடிய ஒரு சயின்ஸாக தான் இருக்கு. ஆனால் நமக்கு கண்ணோட்டத்தோடு என்னென்னா, ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சங்கிறதுலாம் ஒரு மிஸ்டிக்கலாக நமக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நமக்கு சொல்லி வச்சிருக்கு. ஏதோ ஒரு மிஸ்டிக்கல் ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம், ஒரு சராசரி மனிதனுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து சில வருஷங்களுக்கு முன்னால் திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அந்த மீட்டிங்கில் தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் ஞானி ஆகலாம். இதுதான் தலைப்பு. இப்போ நிறைய பேர் அதை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. சரி, நாங்களும் என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சரி நிறைய பேர் வருவாங்க மீட்டிங்க்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போ நாங்கள் அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது அன்னைக்கு என்னென்னா, அந்த ஹீலர் பாஸ்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மீட்டிங் நடத்தினோம். ஒரு காலையில் அவர் மீட்டிங் நடத்தினார், மாலையில் நான் மீட்டிங் நடத்தினேன். அவர் காலையில் அவருக்கும் அவர் மீட்டிங்க்கும் ஒரு 200 பேர் போல் வந்திருந்தாங்க. மாலையில் நான் மீட்டிங் நடத்தினேன். அவர் ஹீலர் பாஸ்கர் தான் வந்து காலையில் அவர் மீட்டிங் முடிச்சுட்டு அவருக்கு மத்தியானம் அவர் தான் வந்து நமக்கு மைக் அரேஞ்ச்மெண்ட் செட்டிங் இட்லாம் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். காலையில் 200 பேர் வந்திருந்தாங்க. சரி, மாலையிலையும் அதே மாதிரி 200 பேர் வருவாங்கட்டு எதிர்பார்த்தோம். கூட்டம் சரியான கூட்டம் எங்கன்னு சொல்லி சொன்னால், மண்டபத்துக்கு வெளியே, மண்டபத்துக்குள்ளே ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. மண்டபத்துக்கு வெளியே ஒரே கூட்டமாக தான் இருக்குது. போகிறாங்க வராங்க, நல்ல பஜார் அது. அதனால் அங்கே ஒரே கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் மண்டபத்துக்குள்ளே மீட்டிங் ஹாலுக்குள்ளே ஒரே 20 பேர் தான் வந்திருந்தாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் ஒருத்தர்கிட்ட சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அவர் சொல்லியிருந்தார், திருவண்ணாமலைக்கு நான் வந்திருந்தேன், இப்படி உங்கள் போஸ்டர்லாம் பார்த்தேன், நீங்களும் ஞானியாகலாம்னு சொல்லி போட்டிருந்தது. அப்போ என்ன தோணுச்சுன்னு சொன்னால், எப்படி இல்லாமோ ஏமாத்துறாங்க, இப்படியும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போனேன். இருந்தார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு டாக்டர் அது சொல்லியிருந்தார். அந்த டாக்டர் MBBS டாக்டர் தான். அவர் ரமணாசிரமத்தில் உட்காந்துருந்தாராம். அவரும் இந்த போஸ்டரை பார்த்து வந்திருக்கார். அவர் அவருடைய நண்பர்கள்ட்ட சொன்னாராம், கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க. அப்படி எதுன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் வந்து என்னென்னா ஏதோ ஒரு ஓப்பன் சீட்டிங்கிற மாதிரி. ஞானி ஆகிறதுன்னு சொல்லி சொன்னால் இது சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி.
நீங்கள் அந்த சட்டத்தில் இந்த சீட்டிங்னு சொல்லி ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒருத்தர் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி பண்ணணும்னு சொன்னால் அது குற்றம். இப்போ உதாரணமாக நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், எனக்கு ஒரு 10 லட்சரூபா கொடு, நீ சொல்லி ஒரு 10 லட்சரூபா வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சீட்டிங். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நடவடிக்கை எடுத்துடலாம். இப்படி என்ன என்னதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி தரேன், எதோ ஒன்று வாங்கி தான் சொல்லி ஏமாற்றிட்டார், 10 லட்சரூபாய் ஏமாற்றிட்டாருன்னு சொன்னால் ஒரு சீட்டிங் கேஸ் போடலாம். இப்போ அந்த சீட்டிங் டெஃபினிஷன்ல என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறது. ஓப்பன் லை இஸ் நாட் ஏ சீட்டிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் அது. வெளிப்படையாக தெரியக்கூடிய பொய்ங்கிறது அது சீட்டிங்கே கிடையாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா நீங்கள் ரொம்ப உங்களுக்கு வசதியே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வீடு வசதியே இல்லாமல் இருக்குது, நான் இந்தியாவே உங்கள் பேருக்கு எழுதி தந்துடுறேன், ஒரு 10,000 ரூபா மட்டும் கொடுங்க, இந்தியா நாட்டே உங்கள் பேருக்கு எழுதி தந்துடுறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நானும் அதை நம்பி அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு நீ இந்தியாவை எழுதி கொடுப்பா எழுதி கொடுப்பான்னு கேட்டால் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, போலீஸில் போய் புகார் பண்ணுறோம். இப்படி இந்தியாவை என் பேருக்கு எழுதி தந்துடுறேன்னு சொல்லி 10,000 ரூபா வாங்கி என்னை ஏமாற்றிட்டாரு, தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பிடிச்சி உள்ள வச்சிடும். நம்புறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமாப்பா, இந்தியாவை யாராவது யாருக்கும் எழுதி கொடுக்க முடியுமா? நீ சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமா? அந்த மாதிரி அதாவது ஓப்பன் லை இஸ் நாட் ஏ லைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி நீங்களும் ஞானியாகலாங்கிறத வந்து ஒரு பேட்டர்ன் லைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இது சாத்தியமே இல்லை. சரி, ஏதோ ஒன்று ஒரு மென்டல் டிசார்டராக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் ஏதோ சீட்டிங் கேஸாக இருக்கணும்ங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உண்மையிலே வந்து அந்த ஞானம்னா என்ன? அது வந்து இப்படி வந்து ஒரு ஏதோ ஒரு மிஸ்டிக்கலான ஆஸ்பெக்ட் தானா? அப்போ ஞானிகள்கிட்ட போய் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ அவங்களாம் வந்து ஏதோ ஒரு விதிவிலக்காக எங்கேயோ காடு கரைகளில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சில இடங்கள்லாம் வந்து இந்த ஆன்மீகம்னு சொல்லி அலையுறவங்களை பார்த்தாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க பயப்படுறாங்க. இவங்க வீட்டு போய் வெளியே போகிறாங்களே, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு போகிறாங்க, இந்த கூட்டத்தில் கலந்து வீட்டுக்கு திரும்ப வரா பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஆன்மீகங்கிறது நம்ம பயம் காட்டுற மாதிரி இருக்குது. நம்ம உலகியல் வாழ்க்கைக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இது ஆன்மீகங்கிறது வந்து ஒரு சயின்ஸ். ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சங்கிறதுனா ஒரு சயின்ஸ். இது எல்லாருக்கும், ஒரு சராசரி மனிதன், ஒரு காமன் மேனுக்கு, ஒரு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படக்கூடிய ஒரு சயின்ஸ். இப்போ ஞானிகள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சில ஞானிகள் என்னென்னு சொன்னால், அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னே தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னால், எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்காக சில உபதேசங்கள்லாம் பண்ணுறாங்க. நான் அவங்க புரிஞ்சதே வந்து அறகுறையாக புரிஞ்சதுனால, புரிய வேண்டியது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, பட் இருந்தாலும் அதை எப்படின்னு சொல்லி அதனுடைய சயின்டிஃபிக்காக புரியலை. அது சயின்ஸாக புரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய விளக்கமும் சயின்டிஃபிக்காக இருந்தது. ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சில உதாரணமாக வாக்கம் உதாரணமாக சொல்கிறது உண்டு. ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கார், புது கார், நல்ல கண்டிஷனில் இருக்கு, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறார். திடீர்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி, சடன் பிரேக் அப்ளை பண்ணுறாரு. 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற காருக்கு நீங்கள் சடன் பிரேக் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? சில சினிமாவில் பார்த்துருப்பீங்க, அப்படி சுரை அப்படியே திரும்பி அப்படி திரும்பி அப்படியே அபோட் ஹேண்ட் போட்டு அப்படியே நிற்கும். இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறோம், ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறோம். அவர் சொல்கிறார், ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வாட்டுக்கு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, சடன் பிரேக் போடுங்க, அது கார் தானாக திரும்பும், நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க? இப்போ நிறைய ஞானிகள் இப்படி தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க திரும்பினா உண்மை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க எப்படியோ போய் ஏதோ ஒரு வகையில் திரும்பி ஞானம் அடைஞ்சிட்டாங்க, அதெல்லாம் போய் கிடையாது. ஆனால் அவங்க வந்து இப்படி தான் அடைஞ்சிருக்கிறாங்க.
அவங்க அடைஞ்சது அவங்க கிடைத்தோம்னு சொல்கிறாங்க. அதனுடைய சயின்ஸ் தெரியல. இப்போ உண்மையில் நீங்கள் காரை திருப்புறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து 150 கிலோமீட்டரில் ஸ்போர்ட்டில் போய் நீங்கள் சடன் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சில நேரங்களில் திரும்பினாலும் திரும்பும், அப்படியே குட்டிகள் அடித்து போனாலும் போகும். நீங்கள் அழகாக வந்து ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு, காரை நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து அப்படியே ஸ்மூத்தாக டர்ன் பண்ணலாம். இப்படி நீங்கள் சடன் பிரேக் போட்டு ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நிறைய ஞானிகள் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன அடைஞ்சவனே தெரியாமல் அடைஞ்சிருக்காங்க. பிரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் 16 வயசில் ஞானம் அடைகிறார். அப்போ அவருக்கு வந்து எந்த ஆன்மீக பயிற்சி எதுவுமே கிடையாது, எந்த ஸ்கிரிப்சர்ஸையும் படித்ததில்லை, எந்த ஆன்மீக பயிற்சிகளையும் ஈடுபட்டதில்லை. திடீர்னு சொல்லி ஒரு நாள் அவருக்கு ஞானம் கிடைக்குது, ஒரு மரண பயம் ஏற்படுது, நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்ட்டு ஒரு மரண பயம். அந்த மரண பயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்படலை. சரி அதை ஏற்றுக்கிடுவோன்னு சொல்லி அந்த மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கிடுறார். அவர் ஞானம் அடைஞ்சிடுறார். அவர் ஞானம் அடைஞ்சது உண்மைதான், ஞானியாக தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு ஞானம் எப்படி ஏற்படுதுன்னே அவருக்கே தெரில. ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லிட்டு அலைஞ்சிருக்கிறார். அவர் என்ன மாற்றம் ஏற்பட்டது, அதனுடைய சயின்ஸ் என்னங்கிறது அவருக்கு தெரியலை. அவர் பிற்காலத்தில் அவர் ஒரு கோயிலில் இருக்கிறாரு, ஒரு நிறைய தவங்கள் பண்ணி சில தியானங்கள் பண்ணுறதுல அப்படியே சமாதி நிலைக்கெல்லாம் போயிருக்கிறாரு. அப்போ அந்த சமாதி நிலையை பார்த்து நிறைய அவருக்கு ஒரு பிரபல்யமான ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படுது. ஆனால் ரமணர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த சமாதி நிலையெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் அன்னைக்கு அந்த மதுரையில் எனக்கு 16 வயசில் ஏற்பட்டதான் என்னுடைய உண்மையான மாற்றம். அன்னைக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அது கடைசி வரைக்கும் என்னோட இருக்குது, அதுதான் உண்மையிலே என்னுடைய கிரேட்டஸ்ட்டு ஒரு சேஞ்ச். இது சமாதி நிலை அனுபவம்லாம் அதெல்லாம் வேறு, சர்வசாதாரணமானது அதெல்லாம் வேறு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அவர் அதான் சொல்கிறார். இப்போ உண்மையிலே வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார், என்ன கண்டுபிடிச்சோங்கிறதே அவருக்கு தெரில. இப்படி நம்ம ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சது உண்மை தான், அதெல்லாம் நம்ம போய் கிடையாது. அவங்களுமே வந்து ஒரு நல்ல மனநிலையோட சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, தான் தனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கணுங்கக்கூடிய ஆதங்கத்தில் என்ன இல்லாமல் சொல்கிறாங்க. அவங்களுடைய நல்ல இன்டென்ஷன் வந்து அதுவும் பாராட்டக்கூடியது தான், அவங்க கண்டுபிடிச்சதும் தப்பானது கிடையாது, அதுவும் கரெக்டானது தான். ஆனால் அதனுடைய சயின்ஸ் என்னன்னே தெரியாதனால அது அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் சரியாக பண்ண முடியாமல் போயிடும். அது ஏதோ ஒரு மிஸ்டிக்கலாகவே கடைசி வரைக்கும் நமக்கு எண்ண வேண்டிய ஒரு சன்மைக்கு வந்தது. இப்போ நம்ம அப்படி பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் வந்து எப்படித்தான் கண்டுபிடிச்சாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தா, நிறைய ஞானிகளை வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து ட்ரேஸ் பண்ணவே முடியவே முடியாது. அதனால் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்க முடியாது, அதான் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஞானம் அடைஞ்சிட்டாரு ரைட்டு, அவரை வணங்கும் அவர்கிட்ட கேட்டுக்கிடுவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் எப்படி ஞானம் அடைஞ்சார், என்ன நேர்ந்ததுங்கிறதெல்லாம் முயற்சி பண்ணிடலாம், முயற்சி நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து உண்மையிலே அவங்களுடைய பயணம் என்னங்கிறத சில ஞானிகளை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாரு தான் சொல்லி சொன்னால், புத்தருடைய லைஃப் ஓரளவு கொஞ்சம் ட்ரேஸபிளாக இருக்குது. அவர் என்ன பயணம் பண்ணார், என்ன செஞ்சார், என்ன சாதிச்சார், என்ன ஏற்பட்டதுங்கிறத கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக சில இதுகள் வந்து அந்த பயணத்தை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி, எப்படி அவருடைய பயணம் எப்படி நடந்திருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. புத்தர் வந்து இதே மாதிரி தான், வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும், நம்முடைய பிரச்சனையிலிருந்து நாமளும் விடுபடணும், எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடணும், அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் சொல்லி அவர் அதை முயற்சி பண்ணுறார். அப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு எது வழின்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகம்தான் ஒரே வழி, இதுக்கான தீர்வு ஆன்மீகத்தில் தான் கிடைக்கும் சொல்லி அவருக்கு சொல்லப்படுது. உடனே அவர் ஆன்மீகத்துக்குள்ளே இறங்குறாரு, ரெண்டு குருநாதர்கள் ஏற்படுறார் அவருக்கு. அந்த ஆன்மீக பயிற்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி மனைவி ஒரு குழந்தைலாம் இருக்குது, அதெல்லாம் திறந்துடுறாரு. அரச பதவி காத்திருக்கு, அரச பதவியும் விட்டுறாரு.
தவம் பண்ணுறதுக்கு அந்த குருநாதர்களை பின்பற்றி தவம் பண்ண கிளம்பிடுறாரு. தவம் பண்ணுறார், மெடிடேஷன் தியானம் எல்லாமே பண்ணுறார். இப்போ தியானத்தை பற்றி நமக்கு ஓரளவு தெரியும். இப்போ எல்லாருமே தியானம் பண்ணுறோம். இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த ஆன்மீகத்தோட தொடர்புள்ளவங்க மட்டும்தான் தியானம் பண்ணுவாங்க, மற்றவங்க சாதாரணமாக யாரும் தியானம் பண்ணுறதில்ல.